வீடியோ போகிறது முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான வந்து அமைச்சிருங்க. நம்மளோட சேனலில் எல்லா ரெகுலர் அப்டேட்டும் உங்களுக்கு வந்து மறக்காமல் வந்து வந்துடும். வணக்கம், மீண்டும் உங்களோட நான். ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து எப்படி வந்து ஒரு மிகப்பெரிய பணக்காரனாக ஆகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து இருக்கிற ஒரு விஷயம். அது வந்து தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா அதை விட நம்மளுக்கு வந்து வேறு ஒரு விஷயம் எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிற ஒரு விஷயம் தான் இந்த பணம் அப்படிங்கிறது. அப்போ இந்த பணம் அப்படிங்கிறத நம்ம வந்து எப்படி வந்து போகிறது, அந்த பணத்தை நம்ம வந்து எப்படி வந்து அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து கேட்குறப்போ அதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்டோரி வந்து இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு வந்து எட்வின் சி பேர்னஸ் அப்படின்னு வந்து ஒருத்தர் இருக்கார். அவருக்கு வந்து தாமஸ் அல்வா எடிசன் நம்ம எல்லோரும் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். பல்பை வந்து கண்டுபிடிச்சவர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் வந்து தெரியும். பட் அதுக்கு பின்னாடிலாம் நம்ம வந்து போக போகிறது இல்லை. அவ்வளோ பெரிய ஒரு இன்வெர்ட்டர் தான் வந்து தாமஸ் அல்வா எடிசன் அப்படிங்கிறவர். இந்த உலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வெர்ட்டராக இருந்து மிகப்பெரிய கோடீஸ்வரனான ஃபஸ்ட்டு ஹியூமன் தாமஸ் அல்வா எடிசன் அப்படிங்கிறவர். இவர் தொடர்ந்து நிறைய இன்வெர்ட்டர்ஸ் வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரனாக வந்து ஆகியிருக்காங்க. இந்த தாமஸ் அல்வா எடிசன் கூட பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எட்வின் சி பேர்னஸோட ஒரே ஒரு கனவாக வந்து இருந்துச்சு. பட் அவருக்கு நடுவில் சில ஸ்ட்ரகிள்ஸ் வந்து இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு தாமஸ் அல்வா எடிசனுக்கு இந்த எட்வின் சி பேர்னஸ்னு யாருன்னு கூட வந்து தெரியவே தெரியாது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எட்வினுக்கு வந்து தாமஸ் அல்வா எடிசனை போய் பார்க்குற அளவுக்கு என்ன ட்ராவல் பண்ணுற அளவுக்கு கூட அவர்கிட்ட வந்து காசே வந்து கிடையவே கிடையாது. இது ரெண்டு தடைகள் வந்து அவருக்கு முன்னாடி வந்து இருந்துச்சு. பட் இதெல்லாம் தாண்டி போயே ஆகணும் அப்படிங்கிற அந்த குறிக்கோள் வந்து அவர் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ எட்வின் சி பேர்னஸ் அப்படிங்கிற அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திருட்டுத்தனமாக சரக்கு ட்ரெயினில் வந்து ஏறி தாமஸ் அல்வா எடிசனை வந்து பார்க்க போகிறாரு. அவரோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு தாமஸ் அல்வா எடிசனை பார்த்து, நான் வந்து உங்கள் கூட வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு எட்வின் வந்து ரொம்ப தெளிவாக அவர்கிட்ட வந்து சொல்கிறாரு. பட் அவர் வந்து அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்காரு, அவ்வளோ டெடிக்கேஷனோடு அவ்வளோ குறிக்கோளோடு வந்து வந்திருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தாமஸ் அல்வா எடிசன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தரவே இல்லை. அதுக்கு பதிலாக அவரோட ஆஃபீஸில் ஒரு சின்ன வேலை வந்து போட்டு கொடுக்குறாரு. இந்த எட்வின் பேர்னஸும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட ஆஃபீஸில் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. என்றைக்காவது ஒரு நாள் என்னோடய ட்ரீமை வந்து நான் வந்து அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு குறிக்கோள் மட்டும் அவர் மனசுக்குள்ளே வந்து இருந்துகிட்டே இருக்குது. பல வருஷமாக தாமஸ் அல்வா எடிசனோட ஆஃபீஸில் வந்து இந்த எட்வின் வந்து வேலை செஞ்சுட்டே வந்து இருக்காரு. வேறு எந்த வேலைக்குமே அவர் வந்து போகவே இல்லை. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா, தாமஸ் அல்வா எடிசன் புதுசாக வந்து ஒரு மிஷினை வந்து இன்வென்ட் பண்ணுறாரு. அதுதான் வந்து எடிசன் டிக்டோஃபோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து எடிஃபோன் அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க. அப்படிங்கிற அந்த டிக்டேட்டிங் மிஷின் வந்து அவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. அந்த மிஷின் வந்து வித்தாகணும். இப்போது ஒரு மிஷினை உருவாக்கியாச்சு, அதை வந்து வித்தாகணும், அதுலேருந்து வந்து ப்ராஃபிட் வந்து எடுத்தாகணும் அப்படிங்கிறப்போ அவரோட சேல்ஸ் பீப்புள்கிட்ட வந்து சொல்கிறாரு, எடிசன் இதை வந்து நீங்கள் வந்து விற்கணும் அப்படிங்கிறது. அதில் இருக்கிற ஒரு கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் அந்த மிஷின் என்ன அப்படிங்கிறதே இங்கே இருக்கிற நிறைய மக்களுக்கு வந்து புரியாது. ஃபஸ்ட்டு அது எல்லா மக்கள்கிட்டையும் வந்து தெளிவாக வந்து எடுத்து சொல்லணும், அதுக்கப்புறம் தான் அதை வந்து விற்க ஆரம்பிக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்க்காக இருந்ததால் எடிசனோட வழக்கமான சேல்ஸ் பீப்புள் யாருமே வந்து வரவே இல்லை அதை வந்து விற்கிறதுக்கு முன்வாரதுக்கு. பல வருஷமாக இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்த எட்வின் பேர்னஸ் என்ன பண்ணார் அப்படின்னா, இதை வந்து என்னால் வந்து விற்க முடியும் அப்படின்னு அவர் வந்து முன்வராரு. அதே மாதிரி எடிசனும் அவர்கிட்ட அந்த மிஷினை கொடுத்து அவர் வந்து அதை விற்கிறதுக்கான சான்ஸையும் வந்து கொடுக்குறாரு. எட்வின் பேர்னஸ் வந்து அந்த மிஷினை ரொம்ப ரொம்ப அழகாக வந்து விற்கிறாரு. அமெரிக்கா முழுக்க அதை வந்து பயங்கரமாக வந்து செல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அமெரிக்காவை தாண்டி நிறைய காண்டினென்ட்லையும் இந்த மிஷினை வந்து போய் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சேல்ஸ் ஆகுது. தாமஸ் அல்வா எடிசனுக்கு எட்வின் சி பேர்னஸோட ஒர்க் ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு அதுக்கப்புறம் இன்வென்ட் பண்ணுற எல்லா மிஷினுக்கும் விற்கிற செல் பண்ணுற கான்ட்ராக்டை ஒட்டு மொத்தமாக வந்து எட்வின் பேர்னஸ் கிட்ட வந்து கொடுத்துட்றாரு. இதுக்கப்புறமா இன்வென்டட் பை தாமஸ் அல்வா எடிசன், இன்ஸ்டால்டு பை எட்வின் சி பேர்னஸ் அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்து ஒரு மிகப்பெரிய பணக்காரனாக வந்து ஆகிடுறாரு. ஸோ எட்வின் சி பேர்னஸ் இப்படி தான் வந்து ஒரு மிகப்பெரிய பணக்காரனாக ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனாக வந்து ஆனார். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில் வந்து நம்ம வந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது, அதை வந்து நம்ம வந்து எண்ணில் வந்து சொல்லலாம். இப்போ இந்த தங்கத்தை தேடுற காலம் அப்படின்னு வந்து ஒன்று இருந்துச்சு. அதாவது இந்த கோல்டு ஃபீவர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது மாதிரியான ஒரு காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆயு டார்பி அவரும் அவரோட அங்கிளும் வந்து தங்கத்தை தேடி வந்து போகிறாங்க. கலிஃபோர்னியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் இருக்கிறதுக்கான அறிகுறி வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அந்த தங்கத்தை எல்லாம் தோண்டி எடுக்கிறது அவங்களுக்கு நிறைய மெஷினரிஸ் வந்து தேவைப்படும். அந்த மெஷினரிஸ் வாங்க அவங்கக்கிட்ட வந்து காசு கிடையாது. அவங்களோட சொந்த ஊரான வில்லியம்ஸ்பர்க் அவங்க வந்து திரும்பி வந்து போகிறாங்க. திரும்பி போயிட்டு அவங்களோட சொந்தக்காரங்க கிட்டே எல்லாம் வந்து
வந்து காசை வந்து கடனாக வந்து வாங்குறாங்க. வாங்கிட்டு அந்த தங்கம் தோண்டுறதுக்கான மிஷினை எல்லாம் வந்து விலைக்கு வந்து வாங்குறாங்க. விலைக்கு வாங்கிட்டு எந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சுருந்தாங்களோ அதே இடத்துக்கு திரும்பி வந்து தங்கத்தை வந்து தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வண்டி நிறைய தங்க துகள்கள் வந்து அவங்களுக்கு வந்து கிடச்சிடுது. பட் அதெல்லாம் வந்து அந்த வண்டி வாங்கின அந்த காசுக்கே வந்து ஈக்குவலாக வந்து போயிடும். அவங்க வாங்கின அந்த கடன்களுக்கு எல்லாம் வந்து திரும்ப வந்து கொடுக்குற அளவுக்கு அவங்ககிட்ட வந்து காசு இல்லை. ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து முடிஞ்சிடுச்சு, செகண்ட் ரவுண்ட் வந்து தேடுறாங்க தங்கம் வந்து கிடைக்கிறதுக்கான அறிகுறியே வந்து இல்லை. திரும்பவும் தேடுறாங்க, பல வாரமாக தேடிட்டே வந்து இருக்காங்க. அந்த தங்கம் அங்கே வந்து சுத்தமாக இல்லவே இல்லை, அது இருக்கிறதுக்கான அறிகுறியும் வந்து இல்லவே இல்லை. ஒரே ஒரு ரவுண்டு தங்கத்தை வச்சு அவங்களால எதுவுமே வந்து பண்ணவே முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால வந்து முடியவே இல்லை. இதுக்கு மேலே தங்கமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விலைக்கு வாங்கின அந்த மிஷின்ஸ் எல்லாம் ஒரு பழைய காயிலாங்கடையில் வந்து விற்றுட்டு அவங்க வந்து திரும்ப அவங்க வந்து ஊருக்கே வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா பல வருஷமாக கஷ்டப்பட்டு தான் அந்த கடனையும் வந்து அவங்க வந்து அடைச்சாங்க. இப்போ அந்த காயிலாங்கடையோட ஓனர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு இன்ஜினியரை வந்து வாடகைக்கு வந்து எடுக்கிறார். அதாவது ஹையர் பண்ணிவிட்டு அவங்க எங்கே அந்த தங்கம் தோட்டத்தை விட்டுட்டு போனாங்களோ அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் வந்து ஒரு அனலைஸ் வந்து பண்ணுறாரு. இங்கே வந்து எங்கே தங்கம் கிடைக்கும் அப்படின்னு அவர் அனலைஸ் பண்ணதுக்கப்புறமா இங்கேருந்து 3 அடியில் தங்கம் வந்து கிடைக்கும் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த கடையோட ஓனரும் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் அந்த மிஷின்ஸ் இயக்கிறதுக்கு நிறைய ஆட்களை வாடகைக்கு எடுத்து தங்கத்தை வந்து தோண்ட ஆரம்பிக்கிறாரு. 3 அடியில் தங்கம் வந்து அவருக்கு வந்து கிடைக்குது. அமெரிக்காவுடைய ஒரு மிகப்பெரிய பணக்காரனாக அந்த கடையோட ஓனர் வந்து ஆகிறாரு. இந்த 2 ஸ்டோரியிலேருந்து நம்ம வந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வேளை இந்த எட்வின் பேர்னஸ் வந்து நினச்சிருக்கலாம் நம்மளுக்கு வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து நம்மளுக்கு நம்ம கூட வந்து பிஸ்னஸ் பண்ணலை, ஒரு ஆஃபீஸ் பாய் ஜாபை தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காரு, நம்ம வந்து வேற எங்கன்னா சேல்ஸ் பர்சனாக வந்து போனால் கூட நம்ம வந்து அதிகமாக வந்து சம்பளம் வாங்கலாம் அப்படின்னு அவர் வந்து நினச்சிருந்தா, இன்றைக்கி வந்து எட்வின் பேர்னஸ் அப்படிங்கிறவர் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனாக வந்து கண்டிப்பாக வந்து ஆகியே இருக்க மாட்டார். அதே மாதிரி இன்னொரு ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வேளை ஆர்யூ டார்பியும் அவரோட அங்குலும் ஒரு 3 அடி எக்ஸ்ட்ராவாக தோண்டியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தங்கம் கிடச்சிருக்கும், அவங்களோட கடனை அடைச்சிருப்பாங்க, அவங்க வந்து அமெரிக்காவுடைய ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனாக வந்து ஆகியிருப்பாங்க. அந்த எட்வின் பேர்னஸ் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, அவரோட கனவை வந்து ஒரு கோலாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்னோட கனவை நான் வந்து அச்சீவ் பண்ணியே தீருவேன் அப்படின்னு அதுக்கு நடுவில் வந்து அந்த டெம்பரரி ஃபெயிலியர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பீட் பண்ணிவிட்டு அவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனாக ஆனார். அதே மாதிரி ஆர்யூ டார்பியும் அவரோட அங்குலும் இந்த டெம்பரரி ஃபெயிலியர் தங்கம் கிடைக்கல இதுக்கு மேலே அப்படின்ற அந்த ஒரு இடத்துல பின்வாங்கின அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்க வந்து தோற்று போயிட்டாங்க. தங்கமும் அவங்களுக்கு வந்து கிடைக்கல, நிறைய கடனும் வந்து வந்துச்சு. நம்ம வாழ்க்கையிலையும் இதே மாதிரி தான், நம்மளோட ட்ரீமை நோக்கி நம்ம வந்து ஓடும் போது நம்மளுக்கு வந்து நிறைய டெம்பரரி ஃபெயிலியர்ஸ் வந்து வரும், நிறைய கஷ்டங்கள் வந்து வரும். அந்த கஷ்டங்கள்லாம் பார்த்து நம்ம வந்து பின்வாங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால் நம்ம வாழ்க்கையிலேயே எப்போவுமே நம்மளோட கனவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணவே வந்து முடியாது. அதே மாதிரி நம்மளோட ட்ரீம் இதுதான் அப்படின்னு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம அதை வந்து அச்சீவ் பண்ணியே வந்து தீரணும். அதுக்கு நடுவில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து வரும். பட் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நம்ம வந்து தாண்டி போனால் மட்டும்தான் எட்வின் சி பேர்னஸ் மாதிரி ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனாகவும் நம்மளால் வந்து நம்ம லைஃப்பில் வந்து அச்சீவ் பண்ண முடியும். அப்போ நம்ம லைஃப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டர் ஆகணும், ஒரு ஐஏஎஸ் ஆகணும், இது மாதிரி நிறைய கனவுகள் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும். அது எல்லாத்துக்கும் நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த பேர்னிங் டிசையர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்கும் வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படும். இதுக்கு நடுவில் நிறைய அந்த டெம்பரரி ஃபெயிலியர்ஸ் வந்து ஒரு எப்படி ஆர்யூ டார்பிக்கு திடீர்னு தங்கம் இல்லாமல் போச்சோ அதே மாதிரி நம்ம லைஃப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெம்பரரி ஃபெயிலியர்ஸ் வந்து வரும், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும். பட் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டினா மட்டும்தான் நம்மளோட ட்ரீம் நம்ம வந்து ஒரு ஆக்டராகவோ ஒரு கலெக்டராகவோ இது மாதிரி நம்மளோட ட்ரீம் என்னவெல்லாம் இருக்கோ இல்லை ஒரு பிஸ்னஸ் பர்சனாவோ அது மாதிரி நம்மளால் வந்து அச்சீவ் பண்ண முடியும். இந்த பேர்னிங் டிசைர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ளே வந்து இருந்துகிட்டே இருக்கணும். நம்மளோட கனவை அதால் மட்டும்தான் என்ன ஆனாலும் நம்ம வந்து பார்த்து தீரணும், என்ன ஆனாலும் நம்மளோட கனவை அச்சீவ் பண்ணி தீரணும் அப்படின்னு யாரெல்லாம் வந்து முயற்சி பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த உலகத்தில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வந்து இருக்க முடியுது. நம்மளோட கனவை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மளோட பேர்னிங் டிசைர் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கணும். எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி நம்ம வந்து முன்னேறி வந்து போயிட்டே வந்து இருக்கணும். இது மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நம்ம வந்து சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.